வணக்கம் தமிழ் மக்களே, இது உங்கள் தமிழ் பிரதர்ஸ் டேலண்ட் சேனல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்டா ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். பீட்டா ப்ரீடிங்க்கு வந்து இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அது ஃபீமேலுக்கு. அப்புறம் வந்து ஒரு லீஃப் போட்டுக்கோங்க, ஆல்மண்ட் லீஃப் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஆல்மண்ட் லீஃப் ரொம்ப நேரம் மதக்காது, கீழே ஆந்துரும் ஒரு சில டைம். அதனால் மணி பிளான்ட் நான் போட்டிருக்கேன், மணி பிளான்ட்டு. அப்புறம் ஒரு 1 feet டேங்க்கில் 4 inches தண்ணி, இல்லைனா 5 inches தண்ணி கம்மியாகவே வைங்க. ஏன்னா மேலுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பபுள் நெஸ்ட்டு, இப்போ முட்டை போட்டுச்சுன்னா அது கீழே போய் மேலே வைக்கிறதுக்கு, பபுள் நெஸ்ட்டில் வைக்க கஷ்டப்படும். அதனால் தண்ணி கம்மியாக வச்சுப்போம். இது வந்து டே 2. டே 2 வந்து நான் வந்து பாட்டில் வந்து இப்போ ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிடணும். டே 2 அப்படியே பொறுமையாக சரித்து வச்சுருங்க பாட்டில். ஏன்னா பாட்டில் நீங்கள் பொறுமையாக சரித்து வச்சிட்டிங்கனாலே ஃபீமேலுக்கு எப்போ தோணுதோ அது அப்போ வெளில போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இப்போ டே 2 வந்து பபுள் நெஸ்ட் கெட்டலனாலும் ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா டே 2 வந்து உங்களுக்கு பபுள் நெஸ்ட் முக்கியம் இல்லை அந்தளவு. என் மேல் ஒன்றும் அந்தளவுலாம் அதிகமாக கெட்டல, கொஞ்சம் தான் கெட்டியிருக்கு. ஆனால் இது போதும் டே 2. நீங்களே பாருங்கள் என் மேல் எந்தளவு பபுள் நெஸ்ட் கெட்டியிருக்குன்ட்டு. ஃப்ரண்ட்டில் அந்தளவு கெட்டல, பின்னாடி கொஞ்சம் நிறையாவே கெட்டியிருக்கு, திக்காகவே. இதுக்கு முன்னாடிலாம் நான் பீட்டா ப்ரீட் பண்ணதே கிடையாது. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பீட்டா ப்ரீட் பண்ணுறது. நம்ம சேனல்லையும் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் வீடியோ. இதை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஃப்யூச்சரில் வரும். அதனால் நம்ம சேனலில் இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆலில் போட்டுருங்க. ஏன்னா நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபீமேல் வந்து பாட்டில் விட்டு வெளில போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டிலை பொறுமையாக ரிமூவ் பண்ணிடுங்க டேங்க்லேருந்து. நீங்கள் வந்து அதை பாட்டிலேருந்து விட்ட உடனே அது வந்து ஃபஸ்ட்டு போய் பார்க்கும், மேல் பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் மேல் வந்து அட்ராக்ட் பண்ணும், அதோடய ஃபெதர்ஸை விரித்து விரித்து அட்ராக்ட் பண்ணும். அது ஃபுல்லாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம் டே 2 ஃபுல்லாக. இந்த பேர் வந்து நான் எப்போ வாங்கினேன் நான் உங்ககிட்ட காமிக்கவே இல்லைல்ல. இந்த பேர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கிஃப்ட்டு, அவர் வந்து என்கிட்ட கிஃப்ட் பண்ணியிருந்தார் இந்த பேர். அதனால் இதை வச்சு நான் வந்து பீட்டா ப்ரீடிங் வீடியோ போட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரீட் இருக்கிறோம்ல, அந்த டைமில் வந்து சண்டை போட தான் செய்யும். அது வந்து ப்ரீடிங் டைமில் சண்டை நடக்கும். ஆனால் அதே வந்து இப்போ ஃபீமேல் வந்து மேலே போட்டு பயங்கரமாக அடித்து ஃபெதர்ஸ் எல்லாம் கிழித்து மேல் பயந்து போய் ஓரமாக உட்காந்துச்சின்னா அந்த ப்ரீடிங் கேன்சல் ஆகிடும். அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படியே இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபீமேல் வந்து பபுள் நெஸ்ட் கிட்ட போய் பார்க்குது. இந்த மாதிரி தான் பண்ணும். என்னோடய பேர் வந்து ஆனால் எந்த ஒரு ஃபைட்டுமே பண்ணல, வாழும் கிளியெல்லாம் எதுவுமே பண்ணல, சண்டையே போடலை அந்தளவு. ஃபீமேல் மட்டும் மேல் தோகை ஃபெதர்ஸை விரிக்க சொல்லி அப்படியே கூடையே போய் சுற்றிட்டு இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாத் போட்டேன். மேலே ஏதாவது நீங்கள் ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நவரசில் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ தான் இது வந்து டே 3, பெண்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய வாட்டி பெண்டாச்சு, ஒரு 20-30 தடவை கிட்டே பெண்டாகி முட்டையே வகரலை, ஃபஸ்ட்டு எக்ஸே வராது, நிறைய வாட்டி பெண்டாகும். நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 வாட்டிக்கிட்ட எனக்கு எக்ஸே வரல, 30 வாட்டிக்கிட்ட எக்ஸே வரல. அதுக்கப்புறம் தான் எனக்கு எக்ஸு வர ஆரம்பிச்சிச்சு. நிறையவே எக்ஸ் இருந்தது, நல்ல ஃபீமேலு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தது, நல்ல மேலும் கூட. நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, டே 3 ஃபுல்லாக பெண்டிங் தான் நடக்கும். எக்ஸு உழுந்துச்சுன்னா மேலும் ஃபீமேலும் கலெக்ட் பண்ணும். மேல் இப்போ வந்து ஒரு சில டைம் மேலும் எக்ஸை சாப்பிட்றோம், ஃபீமேலும் எக்ஸை சாப்பிட்றோம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி நடக்காமல் இருக்க வந்து நீங்கள் வந்து லைஃப் ஃபீட் ஏதாவது கொடுக்கணும். நீங்கள் லைஃப் ஃபீட் கொடுக்காமலே நீங்கள் வந்து ப்ரீடிங்குள்ளே இறக்கிட்டிங்கன்னா அது வந்து எக்ஸை சாப்பிட்றோம். நீங்கள் நான் கண்டிப்பாக நான் பிளட் வார்ம்ஸ் கொடுத்தேன், நல்லா லைஃப் ஃபீடு மட்டும் கொடுத்து 1 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நிறைய எக்ஸும் ஃபீமேல் வயிற்றில் இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள் எந்தளவு எக்கு போட்டுச்சிங்கிறத காமிச்சிருப்பேன். பாருங்கள் எவ்வளோ எக்ஸு பாருங்கள். ஃபஸ்ட்டு 20 டைம் தான் கொட்டாது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 30 அந்த டைம்லலாம் 1 எக்கு அந்த மாதிரி விழும். அதுக்கப்புறம் நிறையவே கொட்ட ஆரம்பித்தோம் ஒரே டைமில். 15 எக்ஸு 20 எக்ஸு பாருங்கள், இப்போ கூட விழுந்துகிட்டே தான் இருக்குது ஃபீமேல் வயிற்றுலேருந்து எக்ஸு. மேல் அப்படியே இப்போ எல்லாத்தையும் பொறுக்குது, கலெக்ட் பண்ணுது. இது சாப்பிடுதுன்னு நினச்சிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடாது, எக்ஸை சாப்பிடாது பீட்டா. எக்ஸை ஒரு நீங்கள் லைஃப் ஃபீட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாது, அது எடுத்துகிட்டு போய் பபுள் நெஸ்ட் மேலே தான் வைக்கும். ஒரு சில மேல் வந்து எக்ஸெல்லாம் சாப்பிட்றோம் மொத்தமாக. இப்போ இது வந்து ஃபுல்லாக வாயில் தான் வச்சிட்ருக்கு. அப்படியே எல்லா எக்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு பபுள் நெஸ்ட் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிரும்.
சரி ஓகே, நீங்கள் பாருங்கள் அது எல்லா எக்ஸையும் கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு போகுதுன்ட்டு பார்ப்போம். மேலே தான் போகுது பபுள் நெஸ் கிட்ட வைக்க. ஒன்று ரெண்டு எக்ஸ் கீழே வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இது எக்ஸை சாப்பிடலை, இது கண்டிப்பாக பபுள் நெஸ்ட்டில் தான் பாருங்கள் பபுள் நெஸ்ட்டில் தான் வைக்க போகுது. அங்கே ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸு வச்சுருக்கு பாருங்கள் பபுள் நெஸ்ட்டில், தெரியுதா? அங்கே பாருங்கள் நான் ஜூமிங் பண்ணி காமிக்கிறேன், இப்போ கூட ஓடுது பாருங்கள் வாயிலேருந்து எக்ஸை. இது சாப்பிடலாம் அங்கே பாருங்கள். ஆ, இன்னொரு எக்ஸ் விட்டுது. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு வந்து மேலே பபுள் நெஸ்ட்டில் வச்சிரும். பபுள் நெஸ்ட் நல்லாவே கட்டியிருக்கு. ஃபீமேலும் ஹெல்ப் பண்ணுது, ஒன்று ரெண்டு எக்ஸை கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுவும் வைக்கிது. இதெல்லாம் நடக்கிறது நல்ல நல்ல ஃபீமேலாக இருந்தால் பண்ணோம். ஒரு சில ஃபீமேலாம் எக்ஸை சாப்பிட்றோம். இப்படி தான் டே 3 ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கோம். அது வந்து பெண்டாகும், அதுக்கப்புறம் கீழே இருக்க எக்ஸெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மேலே கொண்டு வைக்கும். இதுதான் டே 3 ஃபுல்லாக நடக்கும். இப்போ வந்து டே 4. டே 4 வந்து ஃபீமேலை ரிமூவ் பண்ணிடுங்க, ஏன்னா டே 4 வந்து அது வந்து மேல் துரத்தி விட்டுரும் ஃபீமேலை. அது வந்து ஓரமாக வந்து உட்காஞ்சிருக்கும், அதை ஒழிஞ்சிட்ருக்கோம் எங்கேயாவது ஓரமாக, டேங்க்குக்கு ஓரமாக அதே வந்துடும். நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஃபீமேலை. இது வந்து டே 4 பாருங்கள் எக்ஸெல்லாம் ஃபுல்லாக லே பண்ணி முடிச்சிருச்சு. எனக்கு கம்மியாக தான் எக்ஸ் இருக்கும்னு போல் தெரில எப்படின்ட்டு பார்ப்போம். எக்ஸ் ஆனால் நல்லாவே அழகாக தெரியுது பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மேலே அதை ப்ரொடெக்ட் பண்ணுது அதோடய எக்ஸை. இந்த மாதிரி தான் டே 4 ஃபுல்லாக நடக்கும். இப்போ வந்து டே 5, எல்லா எக்ஸும் ஹேட்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று ரெண்டு ஹேட்ச் ஆகாமலே இருக்குது. இப்போ பாதி ஒரு 90% ஹேட்ச் ஆயிடுச்சு பாருங்கள். கீழெல்லாம் குட்டி தான் படுத்து கிடக்குது. எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு போய் வாயில் வச்சு திருப்பியும் பபுள் நெஸ்ட்டுகளை போய் வைக்கிது. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டே 6. குட்டிலாம் ஓரளவு அது வயிற்றில் ஒரு ஒயிட் கலரில் ஸ்பாட் மாதிரி இருக்கும், அதுக்கு ஓரளவு கரைய ஆரம்பிச்சிச்சு. குட்டிங்களும் நல்லா ஓரளவு நீந்த ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் டே 6 மேலே ரிமூவ் பண்ணலை. மேலே டே 7 வரைக்கும் வச்சுக்கோங்க, அப்போ தான் அது குட்டியை நல்லா பார்த்துக்கும். இப்போ கூட அதுக்கு சரியாக நீந்த வரல, அதனால் நான் மேலே அப்படியே கூடையே வச்சுக்கிட்டேன். மேல் ஃபுட்டு போட்டாலும் அவ்வளோ சாப்பிடாது, ஏன்னா குட்டியை பார்த்துக்கிறதுலே இருக்கும். அவ்வளோதான் டே 6. டே 7 வந்து ஃப்ரைஸ்லாம் ஓரளவு நீந்த ஆரம்பிச்சிரும். நீங்கள் வந்து மேலே ரிமூவ் பண்ணிடலாம் டே 7. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பீட்டா ஃப்ரை ரொம்ப குட்டியாக இருக்குது. என்கிட்ட நான் ஃபோனில் தான் எடுக்கிறேன், அந்தளவு குவாலிட்டியாக இல்லைனாலும் மன்னிச்சுக்கோங்க. ஃபோனில் நான் ஜூம் பண்ணி எடுக்கிறேன் குட்டியெல்லாம். இப்போ வந்து நான் இந்த குட்டியெல்லாம் ஒரே இந்த குட்டி டேங்க்லேயே வைக்க போகிறது கிடையாது. இதை வந்து ஒரு 3 இதில் வச்சு இன்ஃபோ ஷேரியா கொடுப்பேன். இன்ஃபோ ஷேரியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய டப்பிளை மாற்றி அதுக்கப்புறம் பிரெயின் ஷ்ரிம்ப் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட பிரெயின் ஷ்ரிம்ப் வேணும். பிரெயின் ஷ்ரிம்ப் இருந்தால் தான் குட்டியெல்லாம் காப்பாற்ற முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீந்துதுன்னு பாருங்கள். குட்டிலாம் அப்படியே இருக்குது. ஆனால் இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததோடு இப்போ பரவாயில்ல, ஓரளவு அழகாகவே நீந்துது. ஃப்ரீ ஸ்விம்மிங் நாளைக்கெலாம் இன்னும் ஒரு டே 8 டே 9 10 நல்லா நீந்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரெயின் ஷ்ரிம்ப்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே, இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா, பாய் பாய்.